சமூக நீதி பேசும் திமுக தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பாமக தலைவர் அன்புமணி. குண்டர் சட்டத்தின் கீழ் விவசாயிகளை கைது செய்யும் திமுக அரசு கஞ்சா விற்பவர்களை ஏன் கைது செய்யவில்லை என வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு 540 ஜாதி இருந்ததுன்னா எல்லா ஜாதியோட கணக்கெடுப்பு நடத்துங்க. அது பிராமணர் ஜாதியா, அது முன்னேறிய சமுதாயமா, பின்தங்கிய சமுதாயம், நரிக்குறவர்களா, மீனவர்களா, எல்லா சமுதாயத்துடைய கணக்கெடுப்பு நடத்துங்க. அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, என்ன சமூக பிந்தங்க நிலையில இருக்கிறாங்க, சோசியல் பேக்வர்ட்னஸ், வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, தண்ணி, வீட்டுல கழிப்பறை இருக்குதா, தண்ணி இருக்குதா, வீட்டுல பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுதான் உண்மையான கணக்கெடுப்பு நடத்தி அந்த சமுதாயங்களுக்கு நரிக்குறவர்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில போக்கஸ் பண்ணி மைக்ரோ லெவல்ல திட்டங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த சர்வே எடுக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. சமூக நீதினா என்ன? கீழே இருக்கிற சமுதாயங்களை முன்னுக்கு கொண்டு வருவது, கீழே இருக்கிற மக்களை முன்னுக்கு கொண்டு வருவது, அதான் சமூக நீதி. அதை எப்படி நடத்துவீங்க? கணக்கு இல்லாம எப்படி நடத்துவீங்க? 1931 கடைசியில் சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 100 வருஷம் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் சொன்ன அந்த நீதிபதிகள் சொன்ன வார்த்தைகள்லாம் உடனடியாக எங்களுக்கு எவ்வளோ கணக்கு இருக்குன்னு தெரியணும். 69 விழுக்காடு நீங்க கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா? ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ நீங்க அதை எப்படி நீங்க நிரூபணம் பண்ணுவீங்க? பீகார்ல நிரூபணம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகளை தான் குண்டர் சட்டத்தில் போடுகின்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் கஞ்சா விற்கிறவங்க, மணல் கொள்ளை அடிக்கிறவங்க, இதெல்லாம் குண்டர் சட்டத்திலாம் கிடையாது, வெளியில் சுத்திட்டு இருப்பாங்க.